வணக்கம் நண்பர்களே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகத்தினால மூணு விதமான அட்டைகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கான அட்டைங்க. இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா பச்சை அட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். நீல கலர் அட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெளியே போகலாம், காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வப்பட்டை, இதில் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 2 நாள் போயும் வாங்கிட்டு வந்துடலாம், 6 to 1 மணி வரைக்கும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து 144 போட்டாங்க, அதுக்கெல்லாம் மக்கள் வந்து அதனோட அதை மதித்து, அதாவது இந்த கொரோனாவோட தாக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு கம்மன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. யாருமே மக்கள்லாம் கம்மனே இருக்கலைங்க. அங்கங்கே போய் கூட்டம் போடுறது, கடையில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது, ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டம் போடுறது, இதை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கண்டிஷனுக்கு நம்ம மக்கள் வந்து அடங்கலை அப்படின்னா கவர்மெண்டோட திட்டங்களும் கவர்மெண்டோட ஸ்ட்ரிக்ட்னஸும் வந்து நான் அதிகமாயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கொரோனாவோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு உலக நாடுகளை பாதிச்சுட்டு இருக்குது, இந்தியாவை எவ்வளோ பாதிக்குது, தமிழ்நாட்டை எவ்வளோ பாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த திட்டங்களுக்கும் கவர்மெண்ட் போடக்கூடிய இந்த மாதிரி திட்டங்களுக்கும் மக்கள் வந்து அடங்கி நடக்கலை அப்படின்னா இதை விட கடுமையான திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. தயவு செஞ்சு யாரையுமே வீட்டு விட்டு போகாதீங்க. பாதுகாப்போடு இருப்போம், இந்த கொரோனாவை ஒழிப்போம். நன்றி நண்பர்களே.